السلام عليكم ورحمة الله وبركاته. என்னுடைய பேர் வந்து சிந்தன், இப்போ வந்து முகமது உமர். நான் இஸ்லாத் தலைவி ஏற்றால ஒரு 8-9 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பழைய வீடுகளெலாம் பேசியிருப்பேன், எப்படி இஸ்லாத்தை கன்வெர்ட் ஆன அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறேன் இன்ஷால்லாஹ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்துக்கு, நம்ம மார்க்கத்துக்கு இப்போ என்ன வேணும்னா கல்வி வேணும். இப்போ வந்து ஹிந்துவாக இருந்தால் அவனுக்கு வந்து கடவுள் பயம் இருந்தால் போதும், கிறிஸ்டினாக இருந்தால் அந்த அவங்க வழிபடுற இதுவங்களுக்கு வந்து அடி பயந்து இருந்தால் போதும். ஆனால் முஸ்லீமாக ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி என்னென்னா கல்வி மிகவும் முக்கியம். ஹஜ்ஜு செஞ்சாலோ உம்ரா செஞ்சாலோ எது செஞ்சாலும் அங்கே போய் என்ன செய்யணும்னு முதல்ல தெரியணும், என்ன துவா ஓதணும்னு தெரியணும், எல்லாமே தெரிஞ்சால் தான் அவங்க போய் அங்கே போய் செய்ய முடியும். ஞானம் வேணும் முதல்ல, ஞானம் இல்லாமல் அந்த யாத்திரை புனிதமாகாது. அது மாதிரி வந்துட்டு இஸ்லாம் என்னன்னா கல்வி, நம்மளது வந்து கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், கல்வியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம நான் பேச இந்த இதை பூரா டாபிக் பூரா பேசிட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேருமே பேசிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான இதில் இருக்கும். நம்ம நீங்கள் இதில் கூகுளில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, ரொம்ப பின்தங்கிய ரிலீஜன் யாருன்னு பார்த்தா இஸ்லாமாக தான் இருக்கும். அது அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவங்க தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க, அதனால் வந்து அவங்க மார்க்கத்துக்கு நம்ம மார்க்க விரோதமாக இருக்கிறதுனால அப்போலேருந்து ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டினால இப்போ இவ்வளோ ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியலை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இப்போ வந்து பிற அமைப்புகள் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு நசுக்கிறாங்க, நம்ம மார்க்க பிள்ளைகள் வந்து படிக்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் நிறைய பேர் படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்கள படிக்க விடாமல் தடுக்கிறாங்க பார்த்தீங்களா என்ன. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்தியாவில் அது நடக்க ஆரம்பிச்சிருக்குது, பொம்பளை பிள்ளைங்க படிக்க போகக்கூடாது, ஹிஜாப் போட்டு ஏன் வரீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுது. ஏன் பசங்க தாடி வச்சு தான் போகிறாங்க அவங்க, அதெல்லாம் அவங்கள பொம்பளை பிள்ளைங்க படிக்கக்கூடாது. அவங்க எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, பெண்களை வந்து மேல் நோக்கி போகக்கூடாதுன்ற ஒரு இதில் அவங்க ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்ற இஸ்லாமுக்கு எதிரான இருக்கிற அமைப்புகளுக்கு வந்து ஏன் இருக்காங்கன்னா, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க செய்கிறாங்க, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க செய்கிறாங்க. நம்ம அதிகாரத்தில் இல்லை, நம்ம நசுக்கப்படுறோம். நம்ம பிள்ளைகளை வந்து இன்னும் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்போம் இல்லையா, பிஸ்னஸ் அவனை படிக்க வைங்க. ஸ்போர்ட்ஸ் தான் இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள், சரியான ஸ்பீச்சு, வாழ்க்கையில் நல்ல ஒரு லைஃப் லாங் ஒரு லைஃப், அவர் லைஃபோட எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போனார். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஸ்போர்ட்ஸ் போனேன், இன்டர்நேஷ்னல் போனேன், மெடல் அடித்து எனக்கு என்ன வேலையோ நான் கவர்மெண்ட்டில் கேட்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பேசணும்னு நினச்சேன், அதை வந்து எக்ஸாம்பிளோட அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன வேலையோ நான் கேட்பேன், அது கவர்மெண்ட் கொடுத்தான் ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் தெரிய சமூகத்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள், படிப்பில் வந்து பிள்ளைங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்காமல் மார்க்க கல்வி ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்கிறாங்க, மார்க்க கல்வியில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. குரான் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க, இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல உபதேசங்கள் நன்றி, வேறொன்றும் இல்லை, இதுதான் உலகத்தில் இறுதி வேதம்ன்ற அளவுக்கு இறுதியாக கொடுக்குற புக்கு இதான்ப்பா உங்களுக்கு, இதுக்கு மேலே புக்கு சிலபஸ் கிடையாது உனக்கு வாழ்கிறதுக்கு, இதான் உனக்கு வந்து இறுதி லைஃப் எண்டு புக்கே இது தான், இதுக்கு மேலே உனக்கு வந்து சிலபஸ் கிடையாது, இதில் நீ நல்லபடியாக நீ இதை படித்து இது படி நல்லபடியாக வாழ்ந்தீன்னா ஓகே, இல்லைன்னா உனக்கு என்னன்றது வந்து நரகம் தான் அப்படின்றதையும் இதிலே ஆன்சர் எதுவாக இருந்தாலும் இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு கல்வி ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு ஏற்படுற அநியாயங்களை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கு வந்து ஊடகங்களோ இல்லை எதுவுமே முன்வர மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே யாருமே நம்ம ஆளுங்க இல்லை, எந்த போஸ்டிங்லேயுமே இல்லை. ஒரு உயர் போஸ்டிங்கில் இருக்கும்போது இதே ஒரு போஸ்டிங்கில் இருந்து செஞ்சவங்களை சொல்கிறேனே, காஷ்மீரில் வந்து ஒரு பொண்ணை வந்து கற்பழித்து இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு வேறு அங்கே நிறைய எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் அங்கே உள்ள ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ வந்து நம்ம இனத்து பொண்ணு இந்த மாதிரி சின்ன பொண்ணை கற்பழித்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யூசிப் தாருஹாமின்னு ஒரு எம்எல்ஏ, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 8 வயசு குழந்தை கற்பழித்த கேஸை வந்து வெளில கொண்டு வராங்க. அவங்களும் முஸ்லீமாக இருந்தனால தான் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்களும் இல்லைன்னா யாரும் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க அந்த நியூஸ். அது என்ன நியூஸ்னே இந்த இந்தியாவுக்கு காஷ்மீரில் நடந்தது தமிழ்நாட்டில் தெரியுது நமக்கு, இங்கே இப்போ எந்த அளவுக்கு ரீச் எடுத்து கொண்டு வந்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க, கொண்டு வந்தாங்க.
இப்போ அதிகாரம் நம்ம கையில் இல்லாதனால அந்த படிப்பு இந்த கல்வி இல்லாதனால மார்க்க கல்வி இல்லாதனால இந்த உலக கல்வி இல்லாதனால ஏதோ சம்பாரிச்சா போதும் கையில் வந்து காசு இருந்தால் போதும் அந்த நிலமையில் இருக்கிறதுனால நம்ம நசுக்கப்படுவோம். இன்னும் எதிராத்தில் இன்னும் ரொம்ப நசுக்கப்படுவோம். ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு இன்னும் செல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நம்ம இதில் வந்து அறகே சேரலை. அதுவும் மார்க்க கல்வியில் பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. பசங்களோ பிள்ளைங்களோ அந்த மாதிரி போகிறது வந்துட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்கூலில் டீச்சருங்களே அடிக்க போகிறாங்க. ரொம்ப சங்கடக்குள்ள நிலைமையாக இருக்குது. நம்ம போய் கேட்க போய் நமக்கு இதனால நமக்கு தான் பிரச்சனை வருமோ? நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அல்லாட்ட துவா கேட்டு போகிறோம், அவ்வளோதான். நம்மளால் என்ன செய்ய முடியும்? உள்ளத்தை மாற்றக்கூடியவன் நல்லா யா அல்லா அந்த இடத்துல துவா கேட்டு நான் போயிடுவேன். அதான் பண்ண முடியும். நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நம்ம போய் கேள்வி கேட்டனா அது பிரச்சனை வேறு மாதிரி ஆகும். அவன் பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது, முஸ்லீம் பையன் தானே நல்லா தெரியுது. அவன் ஹேர் கட்டு அவன் இருக்க அவன் வச்சுருக்க வண்டி கிண்டியெல்லாம் பார்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்குது. நமக்கு இன்னும் பயமாக இருக்குது. விட்டானா நம்மளை அடித்து போட்டு போய்டுவோம். அவங்களுக்கு பத்து பேர் வந்துடுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த மாதிரி நிலமையில் இருக்குது. அதே மாதிரி அதான் அந்த கல்வி வந்துட்டு மக்களுக்கு வந்து இன்னும் கொண்டு போய் பிள்ளைங்க நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதே மாதிரி மார்க்க கல்வியில் வந்து பிள்ளைங்களை வந்து சின்ன பிள்ளைகளேருந்து மார்க்க கல்வியில் வந்து இன்வால்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு மார்க்கம்னா என்ன, மார்க்க சட்டம்னா என்ன, நல்ல அமைப்புகள் இஸ்லாமில் நல்ல நிறைய அமைப்புகள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை அனுப்பி வைப்பதற்கு தான் இப்போ உள்ளவங்க வந்து ரொம்ப தயங்குறாங்க. அந்த இதில் சேர்ந்தா அந்த அமைப்பில் இருந்துருவியோ, இந்த அமைப்பில் இந்த குரூப்பில், அதெல்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. எந்த அமைப்பாக இருந்தாலும் அனுப்பி பிள்ளைகளுக்கு வந்து மார்க்க சட்டம்னா என்ன, மார்க்க கொள்கைனா என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், நாலு பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து மரணிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்துட்டு சில கைதிகளை வந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்களை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காசு கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகிக்கன்றாங்க. பிணை இப்போ கைதிகள்ட்ட வந்து நீங்கள் ஏதாவது செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகிக்கிறாங்க. எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்ற போது, சரி உங்கள்கிட்ட காசு இல்லை வேறு என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படிச்சிருக்கீங்கன்னா அப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து கல்வியை வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகிக்கிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்து ரசூலுல்லாஹே வந்து கல்விக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுதா என்னன்றது சரியாக தெரியலை எனக்கு. ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இங்கே வந்தவங்களுக்கு இப்போ இந்த ஸ்பீச் அவங்க பேசினது தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி போய் நேஷ்னல் லெவலில் போய் ஸ்டேட்லாம் தாண்டி நேஷ்னல் லெவல் வரைக்கும் போயிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அவருக்காக துவா செய்யுங்க. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போய் அவருக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் போய் நம்ம என்ன அது இத்தனை வரைக்கும் யார் பேர் யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. அந்த இந்த விஷயம் வந்து யார் யாருக்கு இன்ன வரைக்கும் ரீச் ஆகிருக்குன்னு தெரியலை. ஸ்போர்ட்ஸில் போனாலும் சரி, எஜுகேஷனில் போனாலும் சரி, போய் நமக்குன்னு ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்துருந்து நமக்கான கோரிக்கையை நம்ம கொடுத்தா தான். நார்த் சைடில் வந்து ஏன் அவ்வளோ முஸ்லீம்கள், முஸ்லீம் ஸ்டேட்டே இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லாம் இருக்குது, அங்கேயே முஸ்லீம்கள் அடித்து நொறுக்கிறாங்க. ஏன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கல்வி கிடையாது. இங்கே வந்துட்டு மத கலவரத்தை உண்டாக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இங்கே எஜுகேஷன் இருக்குது. மற்ற மதங்களில் உள்ளவங்களுக்கு எஜுகேஷன் இருக்குது, அதனால தான் இங்கே இன்றைக்கி கலவரம் உண்டாகல. அதான் உண்மை. ஹிந்துக்கள் டு கிறிஸ்டின்கள் டு எஜுகேஷன் இருக்குது, அதனால அவங்க கலவரம் பண்ணாமல் இருக்கிறாங்க. இதே ஹிந்துக்கள் கிறிஸ்டின்கள் தான் வந்துட்டு மற்ற ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்க, முஸ்லீம் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட இருக்கிறாங்க. அங்கே ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்டால் அங்கெல்லாம் எவனும் படிக்கலை. இங்கே இவங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, அதனால நம்மகிட்ட சண்டை போடாமல் இருக்காங்க, பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறாங்க. அதான் ஒரு காரணம். அல்லாஹ் வந்து நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கிறான். இங்கே உள்ளவங்களாம் படிச்சிருக்கிறாங்க, உண்மை காரணமே அதான். இஸ் ஒரு உண்மை அதுதான். ஆனால் முஸ்லீம்கள் நம்ம படிக்கலை. அந்த அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லி எந்த ஒரு குறையும் நம்ம சொல்லி ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க தான். ஏந்து கேள்வி கேட்கணும். ஒரு அமைப்புகள் போராடுறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து கை கோர்த்து நிற்கணும், அவங்களோட சேர்ந்து தோழமை கொடுக்கணும். நமக்காக யார் போராடுறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து நிற்கணும். குடும்பத்தில் ஒருத்தராக போய் நின்னா தானே அங்கே ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அப்போ முஸ்லீமில் வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் நின்று பார்த்தா ஒரு 10 பேர் 5 பேர் தான் கத்திட்டு இருப்பாங்க. பாக்கி யார் கத்துறாங்கன்றதே தெரியாமல் போயிட்டுருக்கோம். உலக வாழ்க்கையும் முக்கியம்தான், வியாபாரமும் முக்கியம்தான், வேலைக்கு போகிறதும் முக்கியம்தான். ஆனால் இதை தாண்டி நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்னோட சமூகம் அழிந்து விடும், என்னோட சமூகம் இது எனக்கு அப்புறம் என்னத்தை இது பண்ணுவாங்க. இப்போ பின்னாடி வர வந்து நம்மளை திட்டிட்டு தான் போவாங்க. உண்மையில் சொல்ல போனால்
இருந்து என்னத்தை பண்ணி அப்பயே இருந்து ஒரு போராட்டம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டை இப்போ எக்ஸாம்பிள் காட்டிடுவாங்க. ஜல்லிக்கட்டில் இருந்து அவங்க அப்படி போராடி எல்லாம் இது பண்ணாங்களே, நம்ம இதில் என்னத்தை போராடினாங்க, எல்லாம் நின்று வேலை தான் பார்த்துட்டு போனாங்க போலக்கு, சம்பாரிச்சு நல்லா சாப்பிட்டு போயிட்டாங்க போலக்குப்பா, அஞ்சு வேலை தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. போராடுற இயக்கங்கள் இருக்குது, போராடுற நமக்காக போராடுற எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது, நல்ல இயக்கங்கள் இருக்குது, இஸ்லாமிலையும் இருக்குது, இஸ்லாம் அல்லாத இதுலேயும் இருக்குது. அவங்களோட கை கோர்த்து தோழமை நின்று நின்று நம்மளோட சேர்ந்து போராடுறதுக்கு நம்மளால் முடியலை. அல்லாச்சு பழனி பாபா வயசுவார் ஒரு இதில் வந்துட்டு, நீங்கள்லாம் வந்துட்டு எங்களை நினச்சிட்டு இருக்கீங்களா, நாங்கள் வந்து ஏதோ சண்டை போட்டுட்ருக்குறோம், ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறோம், சண்டை போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள்லாம் முஸ்லீம்கள், திடீர்னு ஒரு நாங்கள் கட்டி பிடிச்சிட்டு தோளோட தோளை நின்று கட்டி பிடிச்சி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம்னா, எங்களுக்குள்ள கொள்கைகள்லாம் தூக்கி போட்டு ஒன்று சேர்ந்துட்டோம்னா இந்த நாடு தாங்காதுன்னு அப்போ சொல்லியிருக்கிறார். அவர் பேசினது ரொம்ப பழைய வீடியோ அது, 96 2000 முடியே பேசினது, 96 98 சமயத்தில் பேசினது, 90s பேசினது. அப்போலேருந்து அந்த இது இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து வலுப்படலை, மேலே வரல. அது என்னன்னு கேட்டால் எஜுகேஷன், எஜுகேஷன் மஸ்ட். அவருக்கு பழைய பழுவா வந்து எஜுகேஷன் நம்பர் ஒன், எஜுகேஷனில் நம்பர் ஒன். அவர் அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போகிறதுக்கு பயப்படுவாங்க. எதனால அவட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அவர்கிட்ட கேஸ் போட பயப்படுவாங்க. ஏன் போடுவாங்கிறதுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து எஜுகேஷன் நம்பர் ஒன். அவர் கோர்ட்டில் வாதாடுறதே வந்து திருப்பி போட்டுருவார் அப்படியே. அது நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார், கோர்ட்டில் போய் நான் இப்படி பேசினேன், இப்படி ஸ்டேஜில் இப்படி பேசினேன், கோர்ட்டில் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரே சொல்லியிருப்பார், அவரோட வாதம் முக்கியம் இல்லை, அவரோட ஸ்டடீஸ், அவரோட எஜுகேஷன் தான் அங்கே என்ன அவர் காப்பாற்றிருக்குது. அங்கே அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட அவர் கூட சேர்ந்து நின்று போராடினவங்களையும் அவர் எஜுகேஷன் அவர் தான் காப்பாற்றினார். எஜுகேஷன், எஜுகேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் அவர் ரிலீஜியன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் சீரியஸாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் திரும்பி திரும்பி ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, இதை விட அங்கே நடக்கிறது வந்து இங்கே நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமாகாது. இங்கே வந்து அதுக்கான சோர்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது, பெரிய பெரிய அமைப்புகள் உண்டு அரங்கேறிட்டு தான் இருக்குது. இப்போ தான் அந்த இதுக்கு வந்திருக்கிறாங்க, எந்த பெங்களூர்லையா, ஹிஜாப் பிரச்சனை, பெங்களூர், கர்நாடகா, அங்கே நடக்குது ரொம்ப பக்கம். ரொம்பலாம் இல்லை, ரெண்டு ஸ்டேட்டு தான் வந்துடுவாங்க. இன்னும் ஒற்றுமை நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஞ்சர். நான் வெளியிலேருந்து இன்னொரு மதத்துலேருந்து இங்கே இதில் வந்து நான் 8-9 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன். ரொம்ப அழகிய மார்க்கம், மனித நேயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் நாங்கள்லாம் இருக்கிறோம், இன்னும் அதில் தான் இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது வேறு. அதை விட வந்து மனிதன் வந்து இப்படி தான் வாழணும், மனிதனுக்கா மனிதன் பிறந்தான், ஏன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான், எல்லாம் சமத்துவமாக வாழ்கிறது அந்த ஒரு கொள்கை வேறு. இருந்தாலும் ஒரு மனுஷன் பிறக்கிறான், கடவுள்னால் யார், எப்படி வாழணும், எல்லா சகோதரத்தோடு வாழணும் அப்படின்னு வந்து ஒரு மதமே இருக்கிறது வந்து நான் இங்கே வந்து தான் நான் ரிலேஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்குது, அல்லாவை ஏற்றுக்கிட்டேன். இறைவன் இல்லைன்னா எதுவும் கிடையாது, அந்த இதுலாம் கரெக்டாக இருப்பேன் நான். நான் கம்யூனிஸ்டில் இருந்தாலும் நான் வந்து இறை கொள்கையில் வந்து நான் வந்து இது பண்ணதில்லை. அதுக்குன்னு ரொம்ப முழுகி போய் இந்த மாலை போடுறது, இந்த டீ சட்டி தூக்குறது, பால் கொண்டு தூக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இறைவன் இருக்கிற சாமியை கும்பிடுவோம் அவ்வளோதான் தவிர, மற்றபடியாக நமக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் அது பாரு ரொம்ப இதுவாகலாம் இது பண்ணுறதில்ல. ஆனால் இஸ்லாமுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அறியாமல் அழுதுருக்குறேன், அல்லாட்ட பேசியிருக்கிறேன், துவா கேட்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நடந்திருக்கு, நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்குது. கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் நான் அப்போ ரியலைஸ் பண்ணிக்கிறேன், ஓ நம்ம அப்போ நம்ம கொடுக்காத காரணம் இதுதானா அப்படின்ற அளவுக்கு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் தொழுது அழுது துவா கேட்டது எல்லாமே நடந்திருக்குது, இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கி சென்னை வந்தது முதற்கொண்டு அழுது துவா கேட்டிருக்கிறேன், வந்துட்டேன். நானாக இங்கே சென்னை வந்து சொல்ல அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க, திடீர் இது பண்ணாங்க, ஒர்க் இருக்குது வரியா அப்படின்னு கேட்டாங்க, வந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாவை நம்புகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் தொழுது துவா செய்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு குட்ட இதாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கடவுள் மேலே எண்ண நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு இது, நல்ல ஒரு பக்தி, நல்ல ஒரு ஈமான் வச்சு நீங்கள் என்னைக்கு நீங்கள் இது பண்ணி வரீங்களோ, அன்றைக்கி அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொல்கிறேன், என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து, நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து ஓடி வரேன்.
நடந்து வரேன், என்னை நோக்கி நீ ஒரு அடி ஓடி வைக்கிறியா, நான் உன்னாடி ஓடியே வந்துடுறேன் நான் சொல்கிறான்ல. ஆனால் அதெல்லாம் இருந்தும் நாம் வந்து இந்த உலக வாழ்க்கைக்காக, அற்ப உலக வாழ்க்கைக்காகவும் சக மனிதர்களுக்காகவும் நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம், மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை வந்துட்டு அல்லாஹ்கிட்ட நீங்கள் துவா கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பான். நீங்கள் அவங்களுக்காக அல்லாஹ்வை வந்து விட்டு விலகி வாழ்ந்துடாதீங்க. அல்லாஹ் இன்னதுக்கே என் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப என்னைய இது பண்ணுறதுலாம் ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களே ரொம்ப என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. நோன்பு வச்சுருவாங்க, கிளம்புறேன் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டில் இன்றைக்கி பள்ளிவாசலில் போய் தொழுவாத, இன்றைக்கி வீட்டில் தொழுவெலாம் சொன்னாங்க. எங்கள் அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த பாரு இந்த முஸ்லீம் இந்த கோயிலில் போய் இது செய்கிறாங்களா, என்னடா இப்படிலாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறாங்க, என்ன இவங்க போய் இப்படி செஞ்சிட்ருக்குறாங்க, இவங்க போய் இப்படி செஞ்சிட்ருக்குறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நானும் துவா கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அல்லாட்ட, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த இதான் அந்த ஒற்றுமை வேண்டும், இஸ்லாமியர்களில் ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமையும் இந்த கல்வியும் இல்லாவிட்டால் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். அது நல்லா நான் உணர்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். முகலாவாசியாக பிரிகிறாங்க, இயக்கங்களாக பிரிகிறாங்க, ரொம்ப ஸ்டேட் வாரியாக பிரிகிறாங்க. ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறோம். உரிமைகள் இருந்தும் மறுக்கப்படுற சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். அதனால் பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க, மார்க்க கல்வியிலையும் படிக்க வைங்க, உலக கல்வியிலையும் படிக்க வைங்க. படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து நமக்கான உரிமைகள் நம்ம வந்து இது பண்ணால் தான். நீங்கள் இன்னமும் பிஸ்னஸ் அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அது எந்த விதத்தில் எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் வாழ்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.